உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை நாளை நடைபெறவுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி இந்த விழாவில் நேரில் பங்கேற்க உள்ளார். இதையொட்டி அயோத்தி நகரம் முழுவதும் விழா கோலம் பூண்டுள்ளது. அவதரித்த இடமாக கருதப்படும் அயோத்தியில் உள்ள நிலம் தொடர்பான வழக்கு முடிவுக்கு வந்ததை அடுத்து அங்கு பிரம்மாண்ட ராமர் கோவில் கட்டப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜை நாளை நடைபெறுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி இதில் நேரில் பங்கேற்க உள்ளார். ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத், உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட தலைவர்களும் இதில் கலந்து கொள்கின்றனர். பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் கொரோனா அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டு 175 பேருக்கு மட்டுமே இந்த விழாவில் நேரில் பங்கேற்க அழைப்பு அனுப்பப்பட்டுள்ளதாக விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். பூமி பூஜையின் முன்னோட்டமாக அயோத்தியில் ராம அர்ச்சனை பூஜைகள் இன்று தொடங்கின. ராமபிரான் வருகையை முன்னிட்டு பிற கடவுள்களை அழைக்கும் விதமாக இந்த பூஜை 4 கட்டங்களாக நடத்தப்படுகிறது. இதன் 3 கட்டத்தில் ராமபிரானின் தந்தை தசரதன் மற்றும் அவரது துணைவியர்களுக்கான வழிபாடும், அதனைத் தொடர்ந்து ராமபிரானின் சகோதரர்களான லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன் ஆகியவர்களையும் வழிபடும் நிகழ்ச்சிகள் நடைபெறும். மேலும் ஹனுமன் வழிபாடும் நடத்தப்பட உள்ளது. 4 கட்டத்தில் ராமபிரானுக்கான வழிபாடுகள் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க இந்நிகழ்ச்சிக்கு தயாராகும் வகையில் அயோத்தியா நகரம் முழுவதும் விழா கோலம் பூண்டுள்ளது. சிறப்பு பூஜைக்காக சரயூ நதிக்கரை அலங்கரிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி முதல் நிகழ்ச்சியாக நாளை ஸ்ரீ ஹனுமன் கரியில் தரிசனம் செய்ய உள்ளார். பின்னர் ராம் ஜென்ம பூமியில் அவர் பூஜையில் ஈடுபட உள்ளார். இந்நிகழ்ச்சியையொட்டி உத்தரப்பிரதேச அரசு கோவில் வடிவமைப்பு இடம்பெற்றுள்ள சிறப்பு தபால் தலையை வெளியிட உள்ளது. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பிரதமர் கோயில் வளாகத்தில் பவள மல்லிகை மரக்கன்றை நட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அயோத்தியில் கட்டப்பட உள்ள இந்த ராமர் கோவில் முழுக்க முழுக்க கற்களால் மட்டுமே அமைக்கப்பட உள்ளது. இதற்கான கற்கள் ஏற்கனவே அயோத்தியில் உள்ள நிலையில் மொத்தம் 360 தூண்கள், 16 அகல படிக்கட்டுகள், விசாலமான 5 குவி மாடங்கள் மற்றும் 161 உயர கோபுர கலசத்துடன் இது அமைக்கப்பட உள்ளது. 3.5 ஆண்டுகளில் கோவிலை கட்டி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த 30 ஆண்டுகளாக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சேகரிக்கப்பட்ட செங்கற்கற்கள் கட்டுமான பணியின் அடித்தளத்திற்கு பயன்படுத்தப்பட உள்ளது. அயோத்தி ராமர் கோவில் கட்டுமான பணி பூமி பூஜை நிகழ்ச்சிகள் தூர்தர்ஷனில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. டிடி நேஷனல், டிடி பாரதி மற்றும் அனைத்து பிராந்திய மொழி அலைவரிசைகளிலும் நாளை காலை 10:45 மணி முதல் விழா நிகழ்ச்சிகள் முடிவடையும் வரை நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளது. யூடியூப் மற்றும் பிற இணையதளங்களிலும் நேரடி ஒளிபரப்பு இடம்பெறும். இந்த நிகழ்ச்சி பொதிகை தொலைக்காட்சியிலும் ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளதால் நாளை காலை 11 மணி பொதிகை செய்தி அறிக்கை இடம்பெறாது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.